வணக்கம் நண்பர்களே, விட்டுவிடு கருப்பா அத்தியாயம் 2. அந்த குளம்படி சப்தம் கூட்டத்தின் காதை குடைகிறது. சப்தம் சில நொடிகளில் தேய்ந்தும் விட்டது. தேவர் திரும்பி திரும்பி பார்க்கிறார். கருப்பு தான் குதிரையேறி வந்துட்டு போச்சோ? ஒருவனிடம் நடுங்கும் குரலில் அபிப்பிராயம். கூட்டம் அதை கேட்டு விடைத்து போய் நிற்கிறது. வீரபாகவிடம் மயக்கம் தெளியவில்லை. தேவர் தீப்பந்த ஒளியில் கருப்பச்சாமியாய் நம்பி வழிபடும் அரிவாளை பார்க்கிறார். இரத்த சிவப்பில் அதனிடம் மினுமினுப்பு. என்ன பேச, எதை பேச, பதைப்பதைப்பாய் இருக்கிறது. நாச்சிமுத்துவின் சடலம் பதைப்பை மேலும் கூட்டுகிறது. கருப்பா, என்ன தப்பு செஞ்சோன்னு இப்படி பண்ணிட்ட? ஒரு பெரியவர் முன்வந்து கதறுகிறார். இதற்குள் ராஜேந்திரன் ஓடிப்போய் ஊற்று நீரை கையில் ஏந்தி வந்து வீரபாகு முகத்தில் தெளிக்கிறான். முனங்களோடு கண்விழிக்கிறான் வீரபாகு. விழித்த வேகத்தில் விசும்பி அழத் தொடங்குகிறான். தேவரையா, எம் அவன் தேவரையா, ஆறு செஞ்சதுன்னு தெரியலையே வீரபாகு. தேவரும் குடலில் உடைகிறார். அருவாளையும் ஓடுற குதிரை சத்தத்தையும் கேட்டுமா இந்த கேள்வி? ஒருவேளை கருப்பச்சாமியோ? பயந்தபடி யாரோ கேட்க, கருப்பு காக்கிற தெய்வம்டா, அது இப்படி பண்ணாது, குறுக்கிடுகிறது ஒரு பெருசு. ஆமா, அது காக்கிற சாமி, தாக்கிற சாமி இல்லை. ஆனால் காக்கிற சாமி என் மகனை ஏன் காக்கலை? ஏன் காக்கல? பெரிதாய் அலறி திரும்ப மயங்கி விழுகிறான் வீரபாகு. அந்த கேள்விக்கு அங்கே ஒருவரிடமும் பதில் இல்லை. ஆனால் தோட்டக்காரமங்கலத்துக்கு திரும்பிய பொழுது பதில் காத்திருந்தது. ஐயா, தேவரையா, ஊரே கொல்ல போச்சுது. தேவரையா, ஊரே கொல்ல போச்சுது. என் வீட்டை சுத்தமா வலிச்சத்துன்னு போயிட்டானுங்க தேவரையா. ஆமாங்க, நம்ம வீட்லேயும் வெள்ளி தங்கம் அவ்வளவும் போயிருச்சுங்க. வெள்ளினாச்சியும் சேர்த்து புலம்புகிறாள். இப்படியும் ஒரு திருட்டா? தேவரிடம் அதிர்ச்சி ஆச்சரியம் எல்லாம். மதுரை ராஜாஜி மருத்துவமனை. சூட்கேஷை மூடி லாக் செய்து ரத்னா நிமிரும் அந்த நொடிகளில் அறைக்குள் நுழைகிறாள் ரீனா. என்ன ரத், எங்க ஊருக்கா? ரீனாவின் கேள்வி. ஆமாம் ரீனா, ஜஸ்ட்டு ஒன் டே போயிட்டு வந்துடலாம்னு. ஒரு நாளைக்கா ஊருக்கு போகிற? ஆமாம், ஒரு முக்கிய வேலை இருக்குது. என்ன வேலைன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ரத்னா மௌனமாய் ஏறிடுகிறாள். அதை விஸ்தாரமாக சொல்ல ஏனோ அவள் தயங்குவது ரீனாவுக்கும் புரிகிறது. சரி, போகிறது போகிற, இந்த லெட்டரை படிச்சுட்டு போ. ரீனாவின் உள்கரத்தில் ஒரு கடிதம். என்னடி லெட்டர் இது, படிச்சு பாரு. ரத்னாவின் விழிகளில் கடிதத்தை பிரிக்கவும் மெலிதான அதிர்ச்சி. கடிதம் அரவிந்திடமிருந்து. அன்புள்ள ரத்னா, நன்றி. எதற்கா? டாக்டர் நந்தாவிடம் நான் விரும்பும் நல்ல பதிலை சொல்வதாக சொன்னதற்கு. அந்த ஐ லவ் யூ என்னும் நல்ல பதிலுக்காக ஒவ்வொரு நொடியும் காத்து கொண்டிருக்கிறேன். உன் அன்பான அரவிந்த். கடிதத்தை படித்தவள் முகத்தில் விதவிதமான உணர்ச்சிகள். ரீனா அதை கூர்ந்து கவனிக்கிறாள். இந்த பாரடி, ஏன் அரவிந்தை இப்படி போட்டு சோதிக்கிற? அரவிந்துக்கு என்ன குறை? ஐ லவ் யூன்னு சொல்லி சந்தோஷமாக காதலிக்காம ஏன் எப்பப்பாரு எதையோ பறிகொடுத்த மாதிரியே இருக்க? உன் இடத்துல நான் இருந்திருந்தா இந்த நிமிஷம் எங்களுக்கு ரெண்டு குழந்தையே பிறந்துடும். ரீனாவின் படப்பட பேச்சை கேட்டும் ரத்னாவிடம் எந்த மாறுதலும் இல்லை. அதே அமைதி, உறைந்து போன பார்வை. ஓ, விஷயம் ஒரு புதிர்டி. ரீனாவிடம் சலிப்பு. அந்த புதிரை புரிஞ்சுக்கணுமா? ரத்னாவிடம் திடீரென்று பதில் கேள்வி. ரீனாவிடம் ஆமோதிப்பான பார்வை. அப்போ என் கூட ஊருக்கு கிளம்புறியா? எதுக்கு? வந்தால் தானே புரிஞ்சிக்க முடியும். என்ன ஊர் அது? மாட்டுக்காரம்பட்டியோ ஆட்டுக்காரம்பட்டியோ தானே? ஆ இல்லை, தோட்டக்காரமங்களம்.
அரைச்சிரிப்போடு ரத்னா சொன்ன மறுநொடி அந்த அறைக்குள் வாட்ச்மேனின் பிரவேசம். என்ன முத்தையானே, ஃபோன் வந்திருக்குமா? உங்கள் அண்ணன் ராஜேந்திரனா? அவர் பேசுகிறாரு. இப்போ வந்துட்டேனே. ஆர்கண்டி சேலையின் கஞ்சி போட்ட விரைத்த பகுதிகள் சரசரவென்று சப்திக்க மாடிப்படி இறங்கி சீஃப் டாக்டர் ரூமுக்குள் பிரவேசிக்கிறாள். பிரிந்து கிடக்கும் ரிசீவரை எடுத்து காதுக்கு தைத்தபோது ராஜேந்திரன் லலம் விசாரிக்கிறான். நல்லா இருக்கியா ரத்னா? இருக்கேன் ராஜேந்திரா. என்ன விஷயம்? நம்ம வீட்டில் திருட்டு போயிடுச்சுமா? ரொம்ப அழகாக பிளான் பண்ணி அடிச்சுட்டு போயிட்டானுங்க. என்ன சொல்கிற நீ? ஆமாம், நீ கொஞ்சம் கிளம்பி வர்றையா? அம்மா உடஞ்சி போயிட்டா, ஆறுதலே சொல்ல முடியல. வர்றேன் வர்றேன். லீவு ப்ராப்ளம்லாம் இல்லையே? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நானே கருப்பை கும்பிடணும்னு வரத்தான் இருந்தேன். நீயும் இப்படி சொல்லிட்ட, கட்டாயம் கிளம்பி வரேன். போச்சுடா, கருப்பு சவுப்புன்னு எதையும் நினச்சிக்கிட்டு வராத. இங்கே கருப்புக்கே அல்வா கொடுத்துட்டு தான் திருடியிருக்காங்க. என்ன ராஜேந்திரா சொல்கிற நீ? நேரில் வா, சொல்கிறேன். ரிசீவரை முடக்கினால் ரத்னா முகத்தில் முத்து பூத்த மாதிரி வியர்வை. விடுமென்று கேள்விப்பட்ட ஒரு திருட்டு செய்தியால் அசுரச்சோர்வின் கவ்வுதல் வேறு. புடவை தலைப்பால் ஒத்தியபடி வருபவளை எதிர்பார்ப்புடன் பார்க்கிறாள் ரீனா. என்னடி, ஏதாவது பேட் நியூஸா? கிட்டத்தட்ட. என்ன? வீட்டில் திருட்டு போயிடுச்சான், அண்ணன் ஃபோன் பண்ணான், கிளம்பி வர சொன்னான். திருட்டா? உங்கள் வீட்லையா? ஊரே உங்கள் அப்பாவை கண்டா கன்னத்தில் போட்டுக்கணும்னு சொல்லுவேன். அப்படிப்பட்ட உங்கள் வீட்லேயா திருட்டு? ஆமாடி, மற்ற விவரமெல்லாம் போனால் தான் தெரியும். இந்த நிலையில் நான் உன் கூட வந்தால் நல்லா இருக்குமாடி. நீ கட்டாயம் வர்ற ரத்னா. தோட்டக்காரமங்கலம். புழுதி பறக்க உள் நுழைகிறது அந்த போலீஸ் ஜீப். உயிர் தப்பியதே பெரும்பாடு என்று சாலையில் மேய்ந்து கொண்டிருந்த கோழியிலிருந்து வாழிருந்த நாய் வரை திடுக்கிட்டு போக டயர் தேய அது நிற்குமிடம் ஆனைமுடித்தேவரின் பங்களா வீட்டு முகப்பு. மீசையை நீவியபடி மோர் குடித்து கொண்டிருந்தவர் சப்தம் எழுது வாசலுக்கு வருகிறார் ஆனைமுடித்தேவர். ஜீப்பில் இன்ஸ்பெக்டர், கான்ஸ்டபிள் என்கிற போலீஸ் கூட்டத்தோடு ராஜேந்திரனும் இறங்குகிறான். வாங்க வாங்க. தேவரிடம் வரவேற்பு. பா, நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டேன். திருட்டு நடந்த வீடுங்களை, கருப்பு கோயிலை எல்லாம் பார்க்கணுன்னாரு இன்ஸ்பெக்டரு, அதான் கூட்டியாக வந்திருக்கேன். ராஜேந்திரன் சொல்லி கொண்டிருக்கும் போதே கூட்டம் சேர்ந்து விடுகிறது. ஆமாம், திருட்டு நடந்த இடத்துல யாரையும் எதையும் தொட்டு களைச்சிடலையே? இன்ஸ்பெக்டர் பாபு கேட்கிறார் எல்லோரிடமும் திகைப்பு. ஏன் தொட்டா என்னங்க? ஒரு அப்பாவித்தனமான கேள்வி. பாபுவின் பார்வை முதலில் அவரை முறைக்கிறது, பிறகு சிரிக்கிறது. திருடங்க கைரேக அங்கே இருக்கும், அது அழிஞ்சு போயிடும். பதில் கேட்டு அந்த நபர் ஓ என்று சிலாகிக்கிறார். என் வீட்டில் நான் எதையும் தொடலை சார், நீங்கள் வந்து பார்க்கலாம். இது தேவரின் பதில். கூடவே வந்திருந்த ஃபாரன்சிக் அசிஸ்டண்ட்டுகள் ஏதோ பொடி போல் தூவி பீரோவின் கைப்பிடி, கதவு, தாழ்பால் என பல இடங்களில் கைரேகையை தேடும் பணியில் மூழ்கத் தொடங்கினர். கண்ணுக்குட்டி கணக்கா நாய் ஒன்றும் வந்திருந்தது. அது கோச்சின் கைகளை இழுத்தபடி மதுரைச்சாலையில் ஓடத் தொடங்கியது. இவ்வளவையும் தள்ளி நின்று வெள்ளினாற்றி வேடிக்கை பார்க்கிறாள். உழுது போட்ட நன்சை நிலம் போல களைத்து போய் கிடக்கிறாள். பாபுவிடம் மட்டும் என்கொயரியின் தொடர்ச்சி. நகை மதிப்பு எவ்வளவுமா இருக்கும்? மொத்தமா 180 பவுன் நகை. அவ்வளவும் என் டாக்டர் மக கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சிருந்தேன். பாவி திருடே கொண்டு போயிட்டான். சொல்லும் போதே குரல் உடைப்பிடுக்கிறது. அருகில் இளையவள் லட்சுமி. இவ்வளவு நகையை இப்படியா வீட்டில் வைப்பீங்க? லாக்கரில் வைக்கிறதுக்கு என்ன? பாபு கண்டிப்புடனும் கரிசனமாகவும் கேட்கிறார். கருப்பன் காவலை மீறி திருட வந்துட மாட்டாங்கிற நம்பிக்கை தான். அதோட லாக்கர் வசதியெல்லாம் இந்த கிராமத்தில் கிடையாது. இந்த பதிலும் வெள்ளினாச்சியிடம் இருந்துதான். ஆமாம், யார் அது கருப்பன்? கற்பனசாமியை சொல்லுதுங்க அம்மா. எடுத்து தருகிறாள் லட்சுமி. 18ஆம் படி கற்பண்ணசாமியவா? ஆமாம், அதே தான். நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன், ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம்.
இந்த ஊரில் கூட அந்த சாமிக்குன்னு பிரசித்தி பெற்ற கோயில் இருக்கிறதா, அந்த சாமிக்கு எதிராக நடந்துக்கிறவங்க செத்துடுவாங்கன்னெல்லாம் கேள்விப்பட்டிருக்கனே. வாஸ்தவம் தான், ஆனால் முதல் தடவையாக எங்களை ஏமாத்தினதும் அதே சாமியை வச்சு தான் இன்ஸ்பெக்டர். அந்த நினச்சா தான் சங்கடமாக இருக்குது. அந்த சாமி கோவிலில் ஒரு கொலையும் நடந்துருச்சு. செத்துப்போன நாச்சிமுத்து ஊர்காவக்கார மகன். தேவர் குரலில் வருத்தம். இப்போ பாடி எங்கே இருக்குது? அங்கே தான் இருக்குது, நீங்கள் வராமல் அதை யாரையும் தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். பாபு அதை கேட்டு கருப்பு கோவிலுக்கு கிளம்ப ஆயத்தமாகிறார். ஜீப்பில் ஏறப்போனவரை தடுக்கிறார் தேவர். நடந்து தான் அங்கே போக முடியும். நடக்கிறார்கள். பாபுவின் பார்வை சுற்றி சுற்றி அளந்தபடி நடக்கிறது. வயலும் காடும் கண்மாயும் மயானமும் பலத்த ஆச்சரியம் தருகின்றன. அபாரமான பசுமை. இந்த பசுமைக்கே காரணம் நாயக்கர் தோட்ட ஊத்துதான். பெரிய ஆச்சரியத்தை அந்த ஆலமரம் தருகிறது. மெலிதான காற்று வீச்சில் கினிங் கினிங் என்று மரம் முழுக்க தொங்கும் மணிகளின் சப்தம் சங்கீதமாக இருக்கிறது. மரநிலைகளை எட்டும் பொழுது ஞாபகமாக ஒருவர் கூறுகிறார், ஐயா செருப்போட போறீங்களே கோவிலுக்குள்ள. பாபு உடனே சன் ஷூவை கலட்ட ஆயத்தமாகிறார். மற்ற போலீஸ்காரர்களும், சும்மா வாங்க சார், இந்த காத்து கருப்பை எல்லாம் சும்மா ஒரு கப்சா, ஒரு அருவாளை வச்சுக்கிட்டு ரொம்ப நாளாக டபாக்கிறாங்க. கில்லாடி திருட அந்த அருவாளை வச்சே காரியம் சாதிச்சுனா அதை பார்த்து இங்கே யாருக்கும் புத்தி வரலை. இப்படி எகத்தாளமாக பேசுவது தேவர் மகன் ராஜேந்திரன். கூட்டம் அதை கேட்டு மருண்டு போய் தேவரை பார்க்கிறது. தேவரிடமும் அதை அங்கீகரிப்பது போன்ற அமைதி. என்ன தேவரே, உம்ம பையன் இந்த பேச்சு பேசலாம், கண்டிப்பாக இப்படி மௌனம் காட்டுறீர? இந்த கருப்பால உம்ம பரம்பரைப்பட்ட பாடு மறந்து போச்சுதா? அவர் மறக்கலை. அதே சமயம் அப்பாவின் நாச்சிமுத்து செத்து ஊரே கொல்ல போயிருக்குதே, அப்போ எங்கே போயிட்டா உங்கள் காவக்கார கருப்பன்? கருப்பாங் கருப்பு, காசு பணத்தை முடியா, போன உசுறு திரும்ப வருமா சொல்லு. இந்த பதில் கூட ராஜேந்திரனிடமிருந்து தான். அப்போ தேவர் இனிமே கருப்பை நம்ப தயாரா இல்லை அப்படித்தானே? தேவர் ஆமோதிப்பாய் மௌனிக்கிறார். ஆனால் வார்த்தை பூர்வமாக மறுக்க ஏதோ இன்னமும் பயமாக இருக்கிறது. இதையெல்லாம் கேட்டு அதிசயத்தபடியே அங்கு கிடக்கும் சடலத்தை பார்க்கிறார் இன்ஸ்பெக்டர் பாபு. தலை ஒரு ஓரமாக கிடக்க, முண்டம் ஒரு ஓரமாக கிடக்க ரத்தம் தோய்ந்து கிடக்கிறது. முண்டம் கிடக்கும் இடத்தில்தான் இரத்தத் தேய்வு கூட, தலை கிடக்கும் இடத்தில் துளி ரத்தம் இல்லை. அது ஏதோ இளநீர் சீவி விட்டேறிந்த மாதிரி கிடக்கிறது. கருப்பசாமி என்று கருதி வணங்கப்படும் அரிவாளை பார்க்கிறார். அதில் தோய்ந்து கிடக்கும் ரத்தம் அவருக்குள் சந்தேகம் மூட்ட தேவர் பக்கமாக திரும்புகிறார். அந்த அரிவாளை எடுத்து பார்க்கணும், எடுக்கலாமாங்கய்யா? தாராளமா, ஒரு உசுரை போக்கவே அதை எடுத்துக்கிட்டாங்க, பார்க்க எடுத்தா என்ன தப்பு, சும்மா எடுங்க. தேவரிடமிருந்து தான் இப்படி ஒரு ஆச்சரியமான பதில். இன்ஸ்பெக்டர் பாபு அரிவாள் முன் போய் நின்று கைகூப்பி வணங்கி மெல்ல அதை தொட்டு எடுக்கிறார். அரிவாளின் கைப்பிடிப்பு பரப்பு தரையில் சந்தனம் குங்குமம் கரைசலால் இறுக பிடித்த நிலையில் இருக்க அசைப்பதே சிரமமாக இருக்கிறது. நிச்சயம் இந்த அரிவாளை இதற்கு முன் யாரும் எடுக்கவில்லை, பாபுவுக்குள் அனுமானம். அதற்கேற்ப எடுத்த அரிவாளின் முன்பகுதியில் மட்டும் இரத்த திப்பி, பின்பகுதியில் சுத்தமாய் ஒன்றுமில்லை. ஒன்றை வெட்டும் போது இருபக்கம் அல்லவா ரத்தம் படும், இது என்ன ஒரு பக்கத்தில் மட்டும்? கேள்வியோடு அரிவாளை கான்ஸ்டபிள் ஒருவரிடம் தர அதை ஒரு தடயமாக எடுத்துக்கொள்கிறார் கான்ஸ்டபிள். அதை பார்ப்பவர்கள் சற்று மிரண்டு போகிறார்கள். சார், அந்த அரிவாளை சன்னதியிலேயே வச்சுடுங்க சார். இல்லை இல்லை, இது கொலை தடயம், கோர்ட்டில் காட்டணும். வேணாம் சார், அதை வச்சிருங்க, அது எங்கள் சாமி, அதை தொட்டதே தப்பு, எடுத்துக்கிறேன்னு சொல்கிறது ரொம்ப பெரிய தப்பு. ஏடா பெருசு, போ அப்பால, போலீஸ் அது டியூட்டியை செய்யுது, பொத்திட்டு கவனி. அரிவாளை சாமி கும்பிடத்துக்கு தான் அனுபவிச்சிட்டோம்ல நம்ப. ராஜேந்திரன் திரும்ப திரும்ப குறுக்கில் விழுகிறான். கொஞ்சம் பொறுங்க எல்லாரும், இந்த அரிவாளால் கொலை நடக்கலை. பாபுவின் பதிலால் எல்லோருக்கும் இன்ப அதிர்ச்சி. என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம், இந்த அரிவாளால் கொலை நடக்கலை. அரிவாளில் ரத்தத்தை முன்பக்கமாக யாரோ பூசியிருக்காங்க. அதுபோல் இந்த இடத்துலையும் கொலை நடக்கலை, பிணத்தை இங்கே வந்து கொண்டு போட்டிருக்காங்க.
இங்கே கொலை நடந்திருந்தா உடம்பு தலை ரெண்டும் கிடக்கிற இடத்துல ரத்தம் அதிகமாக சிந்தி இருக்கும். இங்கே பாருங்க, உடம்பு கிடக்கிற இடத்துல தான் கொஞ்சம் ரத்தம் இருக்குது, தலை கிடக்கிற இடத்துல ரத்தமே இல்லை. அரிவாள்லேயும் ரத்தச்சுவடு சரியாக இல்லை, ஒரு பக்கம் அதிகமாகவும் ஒரு பக்கம் குறைவாகவும் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், இந்த அரிவாளால் கொலை நடக்கலை. என்ன சார் சொல்கிறீங்க? தேவர் திடுக்கிட்டு கேட்க போலீஸ் அங்கே தன் கடமையை சீரியஸாக ஆரம்பிக்கிறது. இரவில் ஊரை மிரட்டிய ராட்சசமணி புகைப்படம் பதிவாக அதன் மேலெல்லாம் கைரேகை தடயத்தின் தேடல்கள். ஒரு கான்ஸ்டபிள் மட்டும் பயந்த மனதோடு அந்த ஆளுயர அரிவாளை பிடித்த நிலையில் தயாராய் கொண்டு வரப்பட்ட ஸ்ட்ரெச்சரில் நாச்சிமுத்து சடலம் ஏற்றப்படுகிறது. அப்பன் வீரபாகு வந்திருக்கவில்லை, வந்திருந்தால் அழுது கூட்டத்தையே கலக்கியிருப்பான். போலீஸ் சம்பிரதாயங்களும் ஒரு முடிவுக்கு வந்த மாதிரி தெரிகிறது. அந்த கன்றுக்குட்டி சைஸ் நாய் இங்கும் வந்து மதுரைச்சாலை பக்கம்தான் ஓடுகிறது. இன்ஸ்பெக்டர் சொன்ன கருத்தை கேட்டு ஆச்சரியப்படும் ஊர் மக்கள், சரி இங்கே கொலை நடக்கலைன்னே வச்சுக்குவோம், அருவாளை தொட்டி ரத்தம் பூசி களங்கப்படுத்திட்டானே அவன், அந்த சாமி ஏன்டா சும்மா விட்டுச்சு? இது ராஜேந்திரன். என் கருப்பன் அந்த கல்லை நான் சும்மா விட மாட்டான், அப்படி விட்டிருந்தாலும் அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், திடுமென்று ஆவேசமான ஒரு பதில் குறுக்கிடுகிறது. யாரா அது? அட, கோடங்கி தனலிங்க பெருமாள், கருப்பு சன்னதியின் பூசாரியும் கூட. விடாது கருப்பு நாடகத்தில் கோவில் பூசாரியோட பெயர் கணபதி அம்பலம்னு இருக்கும், விட்டு விடு கருப்பா நாவலில் கோவில் பூசாரியோட பெயர் தனலிங்க பெருமாள். வாவே வா, எங்கே ஆளை காணோம்னு நினச்சேன், அழகர் கோயில் போயிட்டு வர்றேன், என் ஜாமியோட மூலக்கருவரை அதுதானே. மூலம் கோட்டைன்னுக்கிட்டு ஊர் சுத்தாமல் இனி ஒழுங்கு அங்கேயே கடவை, நீ இருந்திருந்தா இங்கே தப்பு நடந்திருக்குமா? நடந்ததை தப்பாக நான் நினைக்கல, இது என் ஜாமியோட திருவிளையாடல். மிக திமிராக பதில் தரும் ராஜேந்திரன் பார்வை பார்க்கிறான். கிளம்பலாம் என்று இன்ஸ்பெக்டர் நடக்கத் தொடங்குகிறார். அந்த அரிவாளோடு கான்ஸ்டபிள் பின்தொடர்கிறார். அநேக விழிகளில் அதன் காரணமாக கண்ணீர். கருப்பா போறியா? இனி எம்ம யார் காப்பா? என்ன ஆச்சுவோ சக்தி? நள்ளிரவு. அந்த தூங்கி வழியும் போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்புக்கு இரண்டு பேர் டியூட்டியில். பகலில் தொட்டி எடுத்து வந்திருந்த அந்த அரிவாள் அதோ சுவர் ஓரமாக சாய்த்து நிறுத்தப்பட்ட நிலையில். இன்ஸ்பெக்டர் டேபிளுக்கு அருகில். இனி அது கோர்ட்டு லேபு என்று அலையக்கூடும். லாக்கப்பில் இரண்டு கள்ளச்சாராய கேசுகள். தூக்கம் பிடிக்காமல் ஆடுபுலி ஆட்டம் ஆடுகிறார்கள். அப்போதுதான் அந்த சப்தம் கேட்க ஆரம்பித்தது, குதிரையின் காலடி சத்தம். ஏலே என்னடா சத்தம் அது? ஏதோ குதிரை ஓடுற மாதிரி இல்லை. சப்தம் அரை தூக்கத்தில் இருக்கும் கான்ஸ்டபிளையும் உசுப்ப, கான்ஸ்டபிள் தூக்கம் கலைந்து நிமிர அந்த சப்தம் துல்லியமானது. மீண்டும் குதிரையின் குளம்படி சப்தம். கான்ஸ்டபிள் விதிர்த்த நிலையில் ஸ்டேஷன் வாசலை எட்டிய பொழுது அவரது அடிவயிற்றில் அமிலம் பீரிட்டது. வெளியே நல்ல வெள்ளை குதிரை ஒன்று, பிரம்மாண்ட சைஸில், அதன் மேனி மேல் கூட சிவப்பு பட்டு விரிப்பு, பிடரித்தலையில் பல வண்ண குஞ்சரம், கண்ணுக்கு கூட மையிட்ட மாதிரி என்ன ஒரு அழகு, மினுமினுப்பு. சடார் என்று முன்னிரண்டு காலை தூக்கி அது கணைக்கவும் கான்ஸ்டபிள் கதிகலங்கி போகிறார். அத்தியாயம் இரண்டு முடிவுற்றது. வணக்கம் நண்பர்களே, இந்த விட்டு விடு கருப்பா நாவல் பற்றிய கருத்துக்களையும் வாசிப்பதில் ஏதாவது மாற்றம் செய்ய வேண்டியிருந்தால் அது பற்றிய கருத்துக்களையும் பதிவிடுங்கள். நன்றி.